மட்டுமல்ல தமிழ் கருத்து காலத்தில் சந்திக்கின்றோம். இது தேர்தலுக்கு பின் 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2018 இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இன்று உங்களோடு எங்களோடு கலந்துரையாட வந்திருக்கின்றார் விஸ்வலிங்கம் சிவலிங்கம். அவரை பற்றின அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். நாங்கள் இந்த தேர்தலுக்கு முதல் இந்த தேர்தல் நிலவரம் சம்பந்தமாக காய்ச்சிருந்தோம். இன்றைக்கு தேர்தலுக்கு பிற்பாடு இந்த மாதிரி நிலைமைகள் மாறுபட்டிருக்கின்றதையும் எங்களுடைய கருத்து கணிப்புகள் எவ்வளவு தூரம் இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்கின்றதையும் பற்றி இந்த கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றது. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ஜெயபால். தேர்தல் நடந்து 48 மணி நேரங்கள் ஆகிவிட்டது. இப்போ இந்த அரசியல் சூழல் எங்கிற கருத்து கணிப்புகள் இதுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க இந்த தேர்தல்? இது இந்த தேர்தல் இலங்கையுடைய அரசியல் வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான தேர்தல் என்று தான் நான் கருதுகிறேன். ஏனெனில் சிங்கள பகுதியில் உள்ள அரசியலும் தமிழ் பகுதியில் உள்ள அரசியலும் ஒரு நிர்ணயமான காலகட்டத்துக்குள்ளே பிரவேசித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் தமிழ் அரசியலை பற்றி சற்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தமிழரசு கட்சி அல்லது தமிழர் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலில் தன்னுடைய பலத்தை மிளவும் நிரூபித்திருக்கிறது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அப்படி நினைக்கிறீங்களா நிரூபித்திருக்கேன்? இப்போ கடந்த காலத்தில் 2011ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சி 100 விதமான சபைகளையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தது. தமிழ் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களுடைய சபைகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் தமிழரசு கட்சி ஒரு சில சபைகளை கூட தக்க வைக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சில சபைகளும் இழந்தும் இருக்கின்றது. இதில் நீங்கள் சொல்வது சரி. ஆனால் நான் சபை என்பதை விட இது அரசியல் பிரச்சாரமாக எடுத்து செல்லப்பட்ட அந்த கோணத்தில் இருந்து தான் என்னுடைய கவனம் இருந்தது. இருந்த போதிலும் கூட பல்வேறு சபைகளில் இவர்கள் அதிகளவு ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்களால் அந்த சபைகளை நடத்த முடியாது. ஏனெனில் அதை விட அதிகமான ஆசனங்களை எதிர் அணிகள் பெற்றிருக்கின்றன. நாங்கள் இதில் 2 அம்சங்களை முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த தேர்தல் முறை பற்றிய ஒரு விவாதம் ஒன்றிருக்கிறது. அது அடுத்தது இந்த அரசியல் நிலைமைகள் பற்றியது. நாங்கள் தேர்தல் முறை பற்றியதை பின்னர் பார்க்கலாம். ஆனால் இன்று அரசியல் மாற்றங்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழர் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்த்ததை விட குறைந்த வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட அவர்கள் இல்லாத இந்த தமிழ் பிரதேசங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காத்திரமான பலத்தை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இல்லை, நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் முதல் கலந்துரையாடலில் குறிப்பிட்டது போல தமிழரசு கட்சி ஒப்பீட்டளவில் கூடுதலான சபைகளில் பெற்றிருக்கின்றது. கூடுதலான உறுப்பினர்களையும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி அமைக்கிறதுல சில அவர்களுக்கு இடைஞ்சல்கள் இருக்குதுன்னு தான் நான் வருகிறோம். இந்த தேர்தலில் தமிழ் தேசிய முன்னணி, குறிப்பாக கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் தேசிய முன்னணியோ தமிழ் தேசிய பேரவையோ இவர்கள் ஈட்டிய இந்த வாக்குகளை வச்சுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய அரசியல் கருத்தியலுக்கு வந்து ஆதரவு கிடைச்சிருக்கேன்னு சொல்லலாமா? இதில் நான் நினைக்கிறேன் இதுதான் முதல் தடவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழ் காங்கிரஸ் என்ற பெயரில் தேர்தலில் ஈடுபட்டது இதுதான் முதல் தடவை என்று நம்புகிறேன். அவ்வாறானால் இவர்கள் தமிழ் அரசியலில் புது அறிமுகம் என்று தான் நாங்கள் எடுக்க வேண்டும். தமிழ் அரசியலில் புதிய தலைமுறையினர் இந்த தேர்தலுக்குள் வந்திருப்பதாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். இல்லை, பழைய பானையில் புதிய கல். என்ன, அவர்கள் வந்தது வந்து தமிழ் குமார் பொன்னம்பலத்துடைய தமிழ் காங்கிரஸ் உடைய சின்னத்தில் விடுதலை புலிகளுடைய அதே அரசியல் கோட்பாடுகளோடு தான் வந்திருக்கிறோம். அப்போ இதில் அவர்கள் ஒரு புதிய அரசியலை கொண்டு வந்தது நான் நினைக்கல அப்படி சொல்லலாம். உண்டு இவர்களுடைய ஒரு குழப்பமான அரசியல் பின்னணியில் இருந்து தான் இதை பார்க்கணும்.
நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் காங்கிரஸ் வந்து ஒரு போதும் சமஷ்டியை ஆதரித்ததில்லை. அது ஒற்றி ஆட்சி, அதாவது இலங்கை என்கின்ற ஒருமித்த நாட்டுக்குள் தான் அந்த அதனுடைய அரசியலை ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது தமிழ் இதில் பல குழப்பமான நிலைமைகள் இருக்கிறது. உதாரணமாக, நாங்கள் வெறுமனே சின்னத்தை மட்டும் வைத்து நாங்கள் அரசியலை பேச போகிறோமா, அல்லது அந்த சின்னம் ஏதாவது எங்களுக்கு அரசியலை தருகிறதா, மக்களுக்கு கொடுத்திருக்கிறதா, அதாவது சைக்கிள் என்ற சின்னமும் தமிழ் காங்கிரஸ் என்கின்ற பெயரும் தமிழ் மக்களுடைய அரசியலில் ஏதாவது பங்கை இப்பொழுது வகிக்கிறதா, அல்லது தமிழ் காங்கிரஸ் என்ற பெயரில் தமிழ் மக்கள் தேசிய முன்னணியினுடைய அரசியல் முக்கிய பங்கு வகிக்கிறதா என்ற கேள்விகளோடு பார்க்கும் பொழுது, தமிழ் காங்கிரஸ் என்பது அவர்கள் வசதிக்காக இப்படுத்தி கொண்ட ஒன்று என்று வைத்து கொண்டு, தமிழ் மக்கள் தேசிய முன்னணி இந்த அரசியலில் ஒரு புதிய அறிமுகமாக இருக்கின்ற காரணத்தினால், உதாரணமாக சமூக தமிழர் சமூக ஜன கட்சி எவ்வாறு இந்த உள்ளூராட்சி அரசியலுக்குள்ளாக தங்களுடைய புதிய அறிமுகத்தை அவர்கள் வந்திருக்கிறார்களோ, அதுபோன்று இவர்களும் அதே அறிமுகங்களோடு இவர்கள் வருகிறார்கள். ஆனால் இதில் மிக முக்கியமான அம்சம், தமிழ் பிரதேசத்தில் போட்டியிட்ட கட்சிகளை அனைத்தோடும் ஒப்பிடும் பொழுது இவர்கள்தான் ஒரு முக்கியமான எதிர் அணியாக, அவர்களுடைய அரசியல் நிதானமாக இப்போ உள்ள கோட்பாடுகளோடு அவர்கள் செல்வார்களாக இருந்தால், அவர்கள் கடந்த காலங்களில் விடுதலை புலிகள் எடுத்து சென்ற அந்த அரசியலை அவர்கள் தொடர்ந்து எடுத்து செல்வார்களாக இருந்தால், இவர்கள்தான் ஒரு பொதுவாக அரசியல் ரீதியாக பகுத்து பார்க்கும் பொழுது ஒரு எதிரணியாகவும் ஏனையோர் ஒரே அணியில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி என்று பார்த்தால் வடமாகாணத்தில் வந்த முடிவுகள் என்ற அடிப்படையில் பார்த்தால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக கூடுதலாக 260 வரையான ஆசனங்களை பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இபிடிபி 92-94 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அதை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சி 92 ஆசனங்களை கிட்ட எடுத்திருக்கிறது. அதன் பின்புதான் அதற்கு அடுத்தபடியாக 4வது நிலையில தான் தமிழ் காங்கிரஸ் நிற்குது. அப்ப இதுல வந்து நீங்கள் சொல்றதின்படி தமிழ் காங்கிரஸ் தான் எதிரணியாக இருந்தால், மக்கள் எவ்வளவு தூரம் அவர்களுடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னு பார்க்கலாம். நான் இதே அவர்கள் ஒரு காத்திரமான அரசியல் எதிரணி என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த அரசியல் ரீதியாக என்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன, பிரதான அரசியல் கட்சிகளுக்கு இடையில் அடிப்படை வித்தியாசங்கள் என்ன இருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது, ஏனி ஒரு புறமும் தமிழ் மக்கள் தேசிய முன்னணி ஒரு புறமுமாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்கள் மக்கள் மத்தியில காத்திரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் இது அவர்கள் அறிமுகம் என்பதால் நாங்கள் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும். ஆனால் அவர்கள் ஒரு பலம் வாய்ந்த சக்தியா இல்லையா என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இங்கு இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. இந்த நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, முதலாவது தமிழர் தேசிய கூட்டமைப்பு, ரெண்டாவது இபிடிபி, மூன்றாவது தமிழ் மக்கள் தேசிய முன்னணி, அதன் பின்னர் தான் ஏனியோர் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த அளவில் இபிடிபி ஒரு மிக முக்கியமான சக்தியாக அடையாளம் காட்டியிருக்கிறது. இது தமிழ் அரசியலில் ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்க போகிறது. அதாவது உள்ளூராட்சி சபைகளில் அவர்கள் காத்திரமான பிரசன்னம் பொதுவாகவே எல்லா உள்ளூராட்சி சபைகளிலும் இருக்க போகிறது. இதில் குறிப்பாக என்னென்னா, இந்த தேர்தலில் வந்து இவ்வளவு காலமும் இருந்த நிலைமைகள் வந்து வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏகபோக அரசியல் நிலைமை தான் இருந்தது. புலிகள் நடத்தின ஏகபோக அரசியலுக்கு தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஏகபோக அரசியல் பிரதிநிதித்துவத்தை வைத்திருந்தது. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்து இது ஒரு வடமாகாணத்தின் அரசியல் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் ஈடுபட்டிருக்குது, முக்கிய இடங்களை பிடிச்சிருக்குது.
முற்றிலும் அவைக்கு முரணான நிலையில் இருக்கின்ற அல்லது அரசியல் ரீதியாக ஊரங்கட்டப்பட்ட இபிடிபி வந்து கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கு. ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலால தேசிய கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சி மூன்றாவது நிலைக்கு வந்திருக்கின்றது. அதை தொடர்ந்துதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வருகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பிரசன்னம் வந்து பெரும்பாலும் யாழ் மாவட்டத்திற்குள்ளே ஒரு இளைஞர் அல்லது படித்த சமூகம் என்ற அடிப்படையில் தான் இருக்குது. பரவலாக அவர்களுடைய வாக்கு வங்கி இருக்க இல்லை. கிளர்ச்சியை பார்த்தீங்கன்னா நான் கிளர்ச்சியில் கிளர்ச்சி மாவட்டத்தில் ஒரு ஆசனம், மன்னார் முல்லைத்தீவு இடங்கள்லையும் அவர்கள் கணிசம் பொதுவாக அவ்வளவு தூரம் ஸ்கோ பண்ணவில்லை. இதை என்ன நீங்கள் பார்க்குறீங்க? அது இது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தேர்தலில் பல முக்கியமான அடையாளங்களை தந்திருக்கிறது. அதாவது தென்னிலங்கையில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கணிசமான அளவுக்கு உள்ளுக்கு வந்திருக்கின்றன. அதாவது சபைகளில் கூட பிரதிநிதித்துவத்தை எடுக்கிற அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது ஒரு நிச்சயமாக எங்களுடைய அதாவது அரசியலை பற்றி சிந்திக்கிறவர்கள் இந்த கட்சிகளினுடைய உள்ளுக்கு உள் வருகை எவ்வாறான தாக்கங்களை தமிழ் அரசியலில் கொடுக்கலாம் என்பது மிக முக்கியமான விவாதத்துக்குரியது. இங்கு தான் தமிழ் மக்கள் இந்த அரசியல் நிலவரங்களை எவ்வாறு தீர்மானிக்க போகிறார்கள், தமிழ் அரசியலினுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகிறது, சிங்கள பகுதிகளில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தமிழ் அரசியல் கட்சிகள் இவ்வாறு சிதறுண்டு பல்வேறு கட்சிகளாக இருக்க போகின்றனவா, அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளை பெறுவதற்கான ஒரே சக்தியாக குறைந்தபட்ச அடிப்படையிலாவது ஒன்றுபட்டு செயற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா என்ற கேள்விகள் பல இந்த தருணத்தில் எழுப்பப்பட வேண்டி இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ் மக்கள் தேசிய முன்னணியினருடைய வருகை ஒரு அடையாளமாக இருக்குமே தவிர அவர்கள் இந்த அரசியலை இல்லை கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த போவர்களாக நான் கருதவில்லை. ஏனெனில் இபிடிபி இருக்கிறது, மற்ற ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்றவைகள் தமிழ் மக்கள் தேசிய முன்னணியை விட கணிசமான வாக்குப்பலமும் கணிசமான சபைகளுக்குள்ளும் அவர்கள் வந்திருக்கிறார். கட்சிகள் என்று தவிர்த்தா கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக கூடுதலான ஆசனங்களை சந்திரகுமாருடைய சுயேட்சை குழு பெற்றிருக்கின்றது. அதே போல முல்லைத்தீவில உள்ள சுயேட்சை குழு கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நிலைமை வவுனியாவிலையும் சுயேட்சை குழுக்கள் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கிறது. அப்ப இது ஒரு இவர்களுக்கு அந்த ஆணைவுக்கு அங்கால தாண்ட முடியாத ஒரு நிலைமையில தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைமா இருக்குது என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான கேள்வி என்னென்றால், தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் பாதை மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் அதுதான் முக்கியமான பிரச்சனையாகவும் வைக்கப்பட்டது. அதாவது அரசாங்கத்தோடு பேசி அரசியலமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி அதிகார பரவலாக்கத்தினுடைய அடிப்படையில் பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதுதான் முக்கிய விவாதமாக வைக்கப்பட்டது. அதுக்கு எதிராகத்தான் தமிழ் மக்கள் தேசிய முன்னணி அல்லது தமிழர் கூட்டணியினுடைய பேரில் செயற்பட்ட இபிஆரில் சுரேஷ் அணியினர் எல்லோருமே அரசாங்கத்தோ அந்த அரசியல் அமைப்பு சாத்தியப்பட போவதில்லை, அங்கு சமஷ்டி தீர்வுகள் எதுவும் இல்லை என்று அவர்கள் கூறிய போதிலும் தமிழரசு கட்சி அல்லது தமிழர் கூட்டமைப்பினர் அரசாங்கத்தோடு பேசவேண்டும், அரசியல் அமைப்பில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான் விவாத பொருளாக அங்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் தமிழ் மக்கள் தெளிவாகவே தங்களுடைய பாதையை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது இலங்கையினுடைய மத்திய அரசாங்கத்தோடு பேச வேண்டும், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், அதிகார பரவலாக்க அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். எனவே அதே போன்று இபிடிபியும் அதே போன்ற கொள்கையை வைத்திருக்கிறது. எனவே நாங்கள் கிட்டத்தட்ட இந்த தேர்தல் முடிவுகளினுடைய ஒட்டுமொத்தமான வாக்கு பலத்தை பார்க்கும் பொழுது 75% அதிகமான தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு உட்பட
இவர்கள் தேசிய இன பிரச்சனையே அரசாங்கத்தோடு பேசி தீர்ப்பதற்கு தயாராகி விட்டார்கள். ஓ, அது வந்து நான் நினைக்கிறேன், அது வந்து 75% அல்ல. நீங்கள் வடக்கு கிழக்க இணைத்து பார்ப்பீர்களே ஆனால் நான் நினைக்கிறேன் 90% மக்கள், வடமாநிலத்துல மட்டும் 80% மக்கள் வந்து இதுக்கு எதிராகத்தான் வாக்களிச்சிருக்கிறார்கள். அதாவது அந்த அரசோட இணைந்து பேச்சு வார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் அந்த வாக்களிப்பு நடந்திருக்குது. அப்படி பார்க்க தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஓரளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு, ஒரு என்ன சொல்றது, எச்சரிக்கையுடன் கூடிய ஒரு அங்கீகாரத்தை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் நினைக்கிறேன். இது என்னென்ன நாங்கள் இதை இன்னும் தெளிவாக பார்க்கறதா இருந்தால், தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் வந்து இந்த தேர்தலுக்கு முதல் இருந்த குழப்பமான நிலைமையை விட இப்பொழுது மேலும் தெளிவாக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல் அவர்கள் ஒரு குழப்பமான நிலைமை, அவர்கள் அரசாங்கத்தோடு பேசி என்ன தீர்க்கலாம் தீர்க்க முடியாது என்கின்ற கன பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் இந்த தேர்தலில் அவர்கள் தெளிவாகவே வைத்திருந்தார்கள், அரசாங்கத்தோடு தான் நாங்கள் பேசுகிறோம், அரசியல் அமைப்பு மூலம்தான் இது தீர்க்கப்பட போகிறது, மத்திய அரசாங்கத்தோடு தான் இந்த அதிகார பரவலாக்க அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது. ஆனபடியினால் தெளிவாகவே கடந்த கால தமிழீழம் பிரிவினை என்ற அரசியல் எல்லாவற்றையும் தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இந்த தேர்தலில். அதோட முக்கியமாக நினைக்கிறேன், வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடைய அரசியல் நிலைப்பாடு இதுகளும் அவருக்கு ஒரு ஒரு பாடத்தை ஊட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்றால் விக்னேஸ்வரனுடைய கொள்கை என்ற பெரும்பாலும் தமிழ் காங்கிரஸ் சார்பாகத்தான் விக்னேஸ்வரனுடைய நிலைப்பாடுகள் இருந்தது. அவர் தமிழ் காங்கிரஸுக்கு தாவுவார் என்றும் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. இந்த தேர்தலில் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்கும்படி கூட சொல்லவில்லை, தமிழ் காங்கிரஸை நோக்கித்தான் அவருடைய பாதைகள் இருந்தது. ஒரு ஒரு அப்படி பார்க்கும் பொழுது முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடைய நிலைப்பாடு இதில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தான் நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. அதாவது முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தனக்கென ஒரு வாக்கு வங்கி இருக்கலாம் என்ற ஒரு நப்பாசி அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது தெரிகிறது தமிழர் தேசிய கூட்டமைப்பை விட்டு தமிழ் மக்கள் வெளியில் செல்ல மாட்டார்கள் என்பது தெளிவாகவே. இந்த தேர்தல் காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலவீனமாக இருந்த மாதிரி ஒரு காலத்திலையும் இருக்கல என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா, நிச்சயமா. அந்த பலவீனமான நிலையில கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பை, இப்ப இந்த எழுக தமிழ் பேரணி, தேசிய பேரவையுடைய இந்த பேரணிகள் எல்லாம் அந்த காட்டின மாயைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்குது. நிச்சயமா, இதில் நீங்கள் சொல்றது சரி. ஏனென்றால் என்ன, ஊடகங்கள் தான் இதை ஊதி பெருப்பித்ததே தவிர தமிழ் மக்கள் மிகவும் நிதானமாக அரசியலை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த தேர்தல் முடிவு தெளிவாகவே உணர்த்தி இருக்கிறது. மற்றது இதில் இந்த விக்னேஸ்வரனுக்கு ஆளாவட்டம் செய்தவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முக்கியமானது. அது இந்த தேர்தலில் வந்து நினைக்கிறேன் அவர் தான் மிக மோசமாக இந்த தேர்தலில் இழந்து இருக்கிற ஒரு ஆள் நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமா, அவர் அவர் தன்னுடைய அரசியல் பாதையை மீளவும் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஏனெனில் கிழக்கு மாகாணத்தில் அவர்களுடைய கணிசமான பிரசன்னம் இருந்தது. அது துறை தனிப்பட்ட ஒரு அவருடைய வாக்கு வங்கி தான் அது என்று நான் நினைக்கிறேன் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஒரு கட்சி என்ற வகையில் பார்க்கும் பொழுது அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் அளமான பிரசன்னம் இருந்திருக்கிறது. ஆனால் அவரை தான் தலைவராக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த வாக்கு வங்கியை கொண்டு வரக்கூடிய ஒருவரை தான் இவர்கள் அந்த கட்சியின் தலைவராக கொண்டு வரதான் பொருத்தமானதாக இருக்கும் இல்லையா? ஆமாம், ஆமாம், ஆமாம். இந்த தேர்தலில் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களன்னா, இந்த ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கின்ற இள மக்கள் ஜனநாயக கட்சி பல்வேறு இடங்கள்லையும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்குது. குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகள் என்று இல்லாமல் யாழ் மாவட்டத்துக்குள்ளேயும் கணிசமான இடங்கள்லையும் கிழக்கில் அவ்வளவு கூடுதலாக வாக்கெடுக்கையில் வட மாகாணத்தின் மற்ற மாவட்டங்கள்லையும் வாக்கு வங்கிகளை வச்சுக்கிறார்கள். வளமையாகவே ஒரு தீவகம் சார்ந்த ஒரு வாக்கு வங்கி தான் அவர்களுடைய வாக்கு வங்கி என்ற ஒரு கருதப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கு அது இல்லாமல் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த தேர்தல் மூலம்? இது ஒரு முக்கியமான கேள்வியும், அதாவது தமிழ் மக்கள் ஆழமாக இந்த மாற்றத்தை அவர்கள் பார்ப்பது அவசியம். அதாவது கடந்த காலங்களில் டக்ளஸ் வாழ்ந்தவர்கள்
அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய உதவிகளை பெறலாம், அதன் காரணமாக அவருக்கு வாக்குகள் விழலாம் என்கின்ற ஒரு கருத்து நிலவி இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர் முற்றாகவே அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயற்படுகின்ற ஒரு நிலைமையை தவிர அவர் மந்திரியாகவும் இல்லை. அதே நேரத்தில் தமிழர் கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் தேசிய முன்னணியினர் நடத்திய அரசியல் நடவடிக்கைகளை விட இபிடிபியினர் பாரியதாக அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. ஆகவே இந்த புறச்சூழலிலும் இள மக்கள் ஜன முன்னணிக்கு மக்கள் ஏன் வாக்களித்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது, குடாநாடு முழுவதும் மட்டுமல்ல கிழக்கு மாகாண உட்பட ஒரு காத்திரமான வாக்கு வங்கியை அவர் வைத்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இது இடதுசாரிகளினுடைய வாக்குகள், கடந்த கால தமிழ் பிரதேசங்களில் காணப்பட்ட இடதுசாரிகளின் வாக்குகளும் அவருடைய கட்சிக்குத்தான் அது போயிருக்கும். ஆனாலும் அவர் ஒரு காத்திரமான ஒரு அரசியல் சக்தியாக தமிழ் அரசியலில் வந்திருப்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ் மக்கள் தெரிவித்த இந்த நம்பிக்கையை எவ்வாறு முன்னோக்கி எடுத்து செல்ல போகிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, இந்த ரெண்டு கட்சிகளை நான் குறிப்பா எடுக்கிறேன் என்றால், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த வாக்கு வங்கிகளை கவனிச்சிங்கள் என்று சொன்னால், பெரும்பாலும் உயர் சமூகத்துக்குள்ள, படித்த உயர் சமூகத்துக்குள்ளதான் இவற்றை வாக்கு வங்கிகள் இருக்கின்றது. ஆனால் மறுதலையாக இபிடிபி இள மக்கள் ஜனநாயக கட்சியுடைய வாக்கு வங்கிகள் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் மத்தியில கூடுதலாகவும், தற்போது மற்ற சமூகங்களுக்குள்ளேயும் இது இந்த வாக்குகளை எடுத்துக்கொண்டு வர நிலைமை இருக்கு, பார்க்கக்கூடியதா இருக்கு. உங்களுக்கு அதை அவதானிக்க கூடியதா இருக்கின்றதா? நிச்சயமாக. இனி ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கலாம். அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வந்து ஒரு குறுகிய காலம்தான் அவருடைய செயற்பாடுகள். எனவே இவர்கள் அது மட்டுமில்லை, இவர்களுடைய அரசியல் பல்கலைக்கழகம் மற்றும் மாணவர்கள் மத்தியில் தான் சற்று ஆழமாக செயற்பட்டு வந்தது. ஆனால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அரசியல் செயற்பாடுகள் நீண்ட காலமாகவே தமிழ் மக்கள் மத்தியில் காணப்பட்டது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆகக்கூடிய விருப்பு வாக்குகளை கூட டக்ளஸ். நான் அதை அப்படி பார்க்கல. என்னடா நீங்கள் சொல்ற அந்த கோணத்தில் நான் பார்க்கலை. இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்றது வந்து அந்த பெயர் புதுசாக இருக்கின்றதே ஒழிய, இவர்கள் வந்து தமிழ விடுதலை புலிகளின் ஒரு அடிச்சுவட்டை பின்பற்ற ஒரு அமைப்பாகத்தான் தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். இப்போ இன்னும் கூட போனீங்கள கூடுதலாக சென்றால், ஒரு கருப்பு வெள்ளையாக அவர் துரோகி, நாங்கள் தியாகிகள் வீரர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த அரசியல் செய்யப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் வச்சு நீங்கள் பார்க்கலையா? இது உண்மையில் நான் அதை அவ்வாறு குறிப்பிடுவது முக்கியம். அதாவது அவர்களுடைய அரசியல் அடித்தளம், அவர்கள் எந்த வாக்கு வங்கியை எதிர்பார்த்து அவர்களுடைய அரசியல் நடக்கிறது என்று பார்க்கும்போது, விடுதலை புலிகள் விட்டு சென்ற அந்த அரசியலினுடைய தொடர்ச்சியாகவே இவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் விடுதலை புலிகள் தேர்தல்களுக்கு அல்லது அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள், உதாரணமாக இவர்கள் கூறுகிறார்கள், இலங்கை ஒரு சிங்கள மக்கள் ஒரு தேசம், தமிழ் மக்கள் ஒரு தேசம், தமிழ் இறைமை, சிங்கள இறைமை, இவ்வாறான விவாதங்களுக்குள் விடுதலை புலிகள் செல்லவில்லை. அவர்கள் தமிழீழம், அவ்வளவுதான், அதை பற்றி தான் பேசினார்கள். இவர்கள் அந்த வாக்காளர்களை அல்லது அந்த சிந்தனையைத்தான் இவர்கள் சற்று வித்தியாசமாக எடுத்து செல்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல அவர்களும் ஒரு நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மத்தியில் வெவ்வேறு பெயர்களில் இயங்கி வந்து அவர்கள் அந்த மக்களை நோக்கித்தான் இவர்கள் நகர்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் இவர்கள் இன்னும் தெளிவாக இந்த அரசியலை முன்வைத்தால்
அவர் தமிழ் மக்கள் இது இல்லையா, தமிழர் கட்சி அல்லது தமிழர் கூட்டமைப்பு இபிடிபி போன்றவற்றை அவர்கள் மிகவும் தெளிவாகவே ஆதரித்திருக்கிறார்கள், மிக அதிக அளவில் ஆதரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல அரசியலும் மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. தமிழர் தேசிய கூட்டமைப்பும் கூறியிருக்கிறது, இபிடிபியும் கூறியிருக்கிறது, எங்கே தங்களுடைய அரசியல் பாதை செல்கிறது. அந்த நிலைமை இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் இந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால் தமிழ் அரசியல் வெகுவாக மாற்றம் அடைந்து நாங்கள் இன்னும் ஒன்றை பார்க்கல. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போல சிங்கள அரசியல் கட்சிகளும் இதுக்குள் வந்திருக்கின்றன. எனவே இந்த கட்சிகள் எல்லாம் தேசிய அரசியல் ஒன்றை நோக்கி செல்வதற்கான வழி திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் தான் விடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த பிரிவினைவாத அரசியலை வைத்து தங்களால் அரசியல் நடத்தலாம் என்கின்ற அந்த நிலைமை எவ்வளவு காலம் எடுத்து செல்லப்படும் என்பது முக்கியமான. இல்ல இன்னொரு விஷயம் என்ன, அந்த புத்தூர் தொகுதி கலைமதி கிராமத்தில் நடந்த அந்த மயான பிரச்சனை தொடர்பாக தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய முன்னணி வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராகத்தான் வழக்கு பதிவு தாக்கல் செய்து வாதாடி இருந்தது. அந்த கிராமத்தின் தேர்தல் முடிவுகள் என்றபடி கதிராமநாதன் குற்றஞ்சாட்டப்பட்ட கதிராமநாதன் வடமாகாணத்திலேயே கூடுதலான வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கட்சி அவர் சுயேட்சை குழுவில் ரெண்டு ஆசனங்களும் ரெண்டு போனஸ் ஆசனங்களும் கிடைச்சிருக்குது. அப்போ இதுகளெல்லாம் பார்க்கல இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணின்றது ஒரு 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 மேற்தட்டு பிரிவினை மட்டும்தான், படித்த மேற்தட்டு வர்க்கத்தை தான் அது. நாங்கள் நீங்கள் ஏனெனில் அவர்களுடைய விவாதங்கள் ஒன்றும் சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளை தொடவில்லை. வேலை வாய்ப்பு பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இவைகள் ஒன்றையும் அவர்கள் யாழ்ப்பாண மாநகர சபை பிரச்சனைகளில் சிலவற்றை கூறினார்களே தவிர அவருடைய அரசியலில் அது கூறப்படவில்லை. எனவே அவர்கள் எந்த வர்க்கத்தை அவர்கள் சார்ந்திருக்கிறார் என்பது தெளிவாகவே தெரிகிறார். சாமானிய மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேச முடியாது, வெறுமனே கோட்பாடுகளை அரசியலாக வைத்திருப்பவர்கள் ஒரு மேல்தட்டு வர்க்கம், அதாவது எந்த விதமான அவர்கள் கஷ்டங்களையும் அனுபவிக்காத மக்கள் தான் வெறுமனே கோட்பாட்டு அரசியலை பேசிக்கொண்டிருப்பார். ஏனெனில் அவர்களுக்கு சாமானிய மக்களுடைய பிரச்சனைகள் ஒருபோதும் அவர்களை பாதித்திருக்கவில்லை. எனவே இவர்கள் அந்த மக்களோடு தான் பேசுவதாக தெரிகிறார். அடுத்து வந்தால் இந்த தேர்தல் முடிவுகள் இங்கே வடமாகாணத்தில் தேர்தல் முடிவுகள் இவ்வாறு இருக்க தென்பகுதியில் தேர்தல் முடிவுகள் இந்த தமிழ் மக்கள் யாருக்கு எதிராக கடந்த காலங்களில் வாக்களித்தார்களோ அந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பொதுஜன மக்கள் முன்னணிக்கு கூடுதலான ஆசனங்களை பெற்று வந்திருக்கு. இந்த இந்த வரவு வந்து இந்த புதிய இந்த இந்த தேர்தலால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவாயிருக்கும் நினைக்கிறீங்க? இது உண்மையில் மைத்திரி தலைமையிலான அரசு ஒரு 3 வருட ஆயுளைத்தான் கொண்டிருக்கிறது. இவர்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்கிய காரணத்தினாலே அவர்கள் பொருளாதார தங்களுடைய திட்டங்களையும் செயல்படுத்த முடியவில்லை. எனவே அதே நேரத்தில் மஹிந்த தரப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தின காரணத்தினால் கட்சிக்கு அவரால் ஒழுங்காக தலைமை தாங்க முடியவில்லை. இந்த பின்னணியில் இந்த முக்கியமான கேள்வி மீளவும் மைந்த தரப்பிலான பொதுமக்கள் பொதுஜன பெரமுனை என்கின்ற கட்சியை மக்கள் ஆதரிப்பதன் பின்னணி என்ன, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது அவர் மஹிந்த தரப்பினர் இப்பொழுது வெற்றி பெற்றதன் பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள், அரசியல் அமைப்பு தொடர்பான இவைகள் இனி ஒத்தி போடப்பட வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் வெளிவரத் தொடங்கி இருக்கின்றன. தேர்தல் காலங்களில் கூட சுமந்திரன் சம்பந்தன் போன்றோர் பிரிவினை அரசியல் பேசியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது சமஷ்டி தான் இந்த அரசியல் அமைப்பில் இருப்பதாக அவர்கள் நியாயப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தினர் இல்லை, அவ்வாறு இல்லை, தாங்கள் பௌத்தத்துக்கு முதலிடம் ஒற்றிய ஆட்சியை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் என்கின்ற விவாதங்களை சிங்கள மக்கள் மத்தியில் மைத்திரி தரப்பினர் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது.
இருந்த போதிலும் மைந்த தரப்பினர் வென்றதன் பின்னர், ஆனால் இந்த மைந்த தரப்பினர் வென்றாலும் கூட 45% வாக்குகளை தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஜேவிபி, யூஎன்பி போன்ற இந்த மூன்று கட்சிகளினதும் வாக்குகளை கூட்டி பார்க்கும் பொழுது அவர்கள் 55% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். எனவே பொதுவாக தேர்தல் என்று வந்தால் அப்படித்தானே? ஆமாம், அனுபடியால் மைந்த தரப்பினர் இந்த அரசாங்கம் எலெக்ஷனுக்கு போகணும் என்று கூறுவதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அதாவது மக்கள் அதாவது 2015 எவ்வாறான ஆதரவை தந்தார்களோ இந்த ஒட்டுமொத்தமான கட்சிகளுக்கு, அதே ஆதரவு இப்பொழுதும் இருக்கிறது என்கின்ற விவாதம் நகர்த்தப்படுகிறது. இங்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக என்ன நடக்க போகிறது என்கின்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இதில் இந்த இரண்டு கட்சிகளும் மார்ச் மாதம் ஜெனீவா மாநாட்டுக்கு இவர்கள் போகணும், இவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்க வேணும். இவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து ஜெனீவாவுக்கு போகணும். அவர் எப்படி போக போகிறார்கள்? இதில் தான் வர்ற செய்திகளையும் அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது மைத்திரி அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியைத்தான் ஆட்சி அமைக்கும்படி அவர் கேட்டிருக்கிறார். ஏனென்றால் 106 பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய 16 உறுப்பினர்களும் நிச்சயமாக வாக்களிப்பார்கள் என்பது பொதுவாக பலருடைய அபிப்பிராயம். எனவே 113 ஆசனங்கள் தான் அவர்களுக்கு வேண்டும் அரசாங்கத்தின் அமைக்கிறதுக்கு. எனவே அவர்கள் அரசாங்கம் அமைப்பதற்கு அவர்கள் தயார். இங்கு மிக முக்கியமான பிரச்சனை மைத்திரி தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிலை என்ன? ஏனெனில் அவர்கள் மைத்திரி தலைமையிலான கட்சியின் அமைச்சர்கள் பலர் அவருடைய தொகுதிகளிலே கூட அதிகளவு வாக்குகளை இந்த முறை தேர்தலில் வழங்கவில்லை. குறைந்தது மைத்திரிபால் அவர்களுடைய புலனர்வ மாவட்டத்தில் கூட மைந்த தரப்பினர் தான் அதிகளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார். எனவே மைத்திரி அவர்களுடைய கருத்துப்படி இந்த மந்திரி அவர் தன்னுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு அவர் சொல்லக்கூடியது, நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு உதவுவதாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் உதவலாம், அதில் இல்லை நீங்கள் எதிர்கட்சியில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எதிர்கட்சிக்கு போகலாம் என்கின்ற நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. எனவே ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கம்தான் இருக்க வாய்ப்பு உண்டு. இனி மற்றும் பல பிரச்சனைகள், அதாவது சந்தை, உலக நாடுகளினுடைய முதலீடுகள், இவைகள் எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி மைத்திரி தலைமையிலான அரசு இருந்த காரணத்தினால்தான் அங்கு முதலீடுகள் அதிகளவு போடப்பட்டிருந்தன. எனவே சர்வதேச நிறுவனங்களினுடைய விருப்பு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருப்பதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். எனவே மைத்திரி மைந்தவை பிரதமராக ஆக்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் கருதக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் இந்த வெளிநாட்டின் நிறுவனங்களுடைய முதலீட்டை பாதுகாப்பதற்கு, வெளிநாடுகளினுடைய பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது ரணில் அவர்கள் தான் மீளவும் பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் இந்த மைத்திரி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவும் இதுவாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் 2 நாட்களில் இதுல குறிப்பாக நாங்கள் இன்னொரு பக்கம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நெருக்கடியான நிலையில தமிழீழ மக்கள் விடுதலை புலிகளுடைய தலைவர் சந்திரகாந்தன் அவர்கள் சிறையில இருந்த போதும் கூட கணிசமான வாக்கு வங்கிகளை அவர்களால் தக்க வைக்க முடிஞ்சிருக்குது. கிழக்குல இன்றைக்கு கிழக்குல இருந்து வர்ற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக அது வருது. இது ஒரு நல்ல நிலைமை. அதாவது கடந்த காலங்களில் என்ன, இப்போதும் தமிழர் கூட்டமைப்பு தான் கிழக்கு மாகாணத்திலும் அதிகளவு ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. ஆனால் முதல் தடவையாக சந்திராந்தன் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு சில சபைகளில் காத்திரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்களை நாங்கள்
இங்குள்ள தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு ஒப்பிடும் பொழுது கிழக்கு மாகாணத்தில் ஒரு வளர்கின்ற ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவென தெரியாது. ஆனால் உண்மையில் அவர்கள் வளர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாக இருந்தால் அவர்கள் அரசியல் ரீதியாக தெளிவான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டி வரும். ஆனால் கிழக்கு மாகாண அரசியலில் பிரதான சிங்கள அரசிய கட்சிகள் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இதன் காரணமாக நாங்கள் கிழக்கு மாகாணம் எதிர்காலத்தில் எவ்வாறான அரசியலை நோக்கி செல்லும் என்பது மிக முக்கியமான கேள்வியாகவும் இருக்கு. இதில் நான் தமிழ் விடுதலை இயக்க உறுப்பினர் சார்ந்த ஒருவரோடு காய்ச்சப்படுது. எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு உரையாடலை நடத்தணும் என்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளோடையும் கிழக்கு மாகாணத்தில் உரையாடலை மேற்கொண்டு தான் தேர்தல்கள் நிற்கணும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர்கள் சந்திராந்தன் பல தடவைகள் முயற்சித்திருக்கிறார். சம்பந்தன் அவர்கள் தான் அதை நிராகரித்து வந்திருக்கிறார். அவர் முதலமைச்சர் சந்திராந்தன் இருந்த போதும் கூட அவர் தன்னுடைய நல்லெண்ணத்தை வெளிக்காட்டித்தான் வந்தவர். ஆனாலும் கூட தமிழர் தேசிய கூட்டமைப்பினர் குறிப்பாக சம்பந்தன் அவர்கள் அவர்களை அலட்சியப்படுத்தித்தான் வந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இபிடிபிஐயும் அவர்களை அலட்சியப்படுத்தித்தான் வந்தார்கள். ஆனால் நெக்கில இனி வார அரசியல் எதிர்காலம், ஏனெனில் நாங்கள் இனி அடுத்த 25 வருடங்களுக்கு தமிழ் அரசியலை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கட்சி அரசியலை விட தமிழ் மக்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய வேலை வாய்ப்பு, அபிவிருத்தி என்பவற்றை பற்றி நாங்கள் சிந்திப்பதாக இருந்தால் சந்திராந்தன் போன்றவருடைய இயக்கங்களோ கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர வேறு வாய்ப்புகள் இல்லை. நன்றி அவர்களே. இந்த நீண்ட கலந்துரையாடலை நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்திப்பின் போது தொடர்வோம். இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து செய்வோம்.